ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுதா? இப்போ நாங்கள் தேன் எடுக்க போயிடும். ஆசிரியர்கள் இந்த ஒரு கிரிக்கன் வீரர், இவர் ஒரு சூரர், இவர் ஒரு விட்டியான், இவர் ஒரு அவரு இவர் தான் மிகப்பெரிய வீரர். சரி, அப்புறம் மொதல் கேடுங்க. இவர் தான் தேன் எடுக்க போகிறார். எப்பயுமே இவர் தான் எடுப்பாங்க, இன்னைக்கும் இவர் தான் எடுக்காங்க. அவரு தேன் கிட்ட பேசிட்டு இருக்காரு, வேற ஒண்ணு இந்த தெரியுதா? இதான் தேன், எவ்வளவு ஈச்சிலாம் போய்கிட்டே இருக்குது. மரணத்தேன் இந்த தடவையும் அன்னைக்கு போன தடவை ஏகப்பட்ட தேன் பார்த்தோம், இன்னைக்கும் நிறைய தேன் இருக்கிறது. வா சூப்பர். ப்ரோ ஃபுல்லா அடிச்சிருக்கல, சமா தேன் ப்ரோ. அது ஒரு சில கம்பில் தேன் லைட்டா இருக்கும், அதனால அவரு சாப்பிட்டுருவார். அப்பயே உட்காந்துட்டாரு, அதாவது தேன் நிறைய இருந்ததுன்னா நம்ம மாதிரி உட்காந்துருவாரு. உட்காந்து விட்டு இனிமே அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எந்திப்பாரு. ஒருத்தன் எட்டி பார்க்கறான் தேன் இருக்கான்ட்டு, அவன் தான் எங்களுக்கு தேனை காமிச்சான் இந்த தடவை. நீங்களாம் நினைக்கலாம் தேனிச்சுதான் அவரை கொட்டாதான்ட்டு. கொட்டும், ஆனால் கொட்டாது. சமத்தேன் ஒருத்தன் தட்டு எடுக்க போறான், ஏன்னா நிறைய தேன் இருக்கு. கொஞ்சம் அவர் கையில அடிபட்டு இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ண, எங்களுக்காக தேன் எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஒரு வீடியோ ஓடிட்டு பாருங்க பாருங்க, நிறைய அதுல இங்கோ பாருங்க. நல்ல வேலை ராஜேந்திரம் இல்ல, நல்ல வேலை என்ன சரியான அப்படி இருந்துச்சு, இப்படி எடுத்துறாங்க, அவ்வளவுதான். மாஸ் மாஸ் அதான் இருக்கு, எடுத்தாங்க. எவ்வளவு தேனிச்சுன்னு பாருங்க, ஆனா ஒண்ணுமே செய்யாது. தட்டி விடாங்க ப்ரோ, வீடியோல கவர் ஆயிட்டு. அப்படியே ஊதி விடுங்க, ஊதி விடுங்க. பறக்குதா தெரியுதா? எவ்வளவு எப்படி ஊதுறாரு பாருங்க, மந்திரத்தை பாருங்க. துப்புறேன் கூட இந்த சைடு இருக்கு, என்ன பாருங்க எவ்வளவு ஈச்சி இருக்கு. கொஞ்சம் கை வச்சு எவ்வளவு அழகா அதுக்கு பெயின் பாக்குறாரு. கொட்டல கொட்டாதா நாங்கிட்டா? வேண்டாம், பயமா இருக்கு. சும்மா இல்ல, நானும் கை வைக்க போறேன் பாருங்க. இதுதான் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. விசித்திரமான மனிதர் தேனிச்சியா?
ஓகே. இல்ல ஒண்ணு இல்ல தொடுங்க. தொட்டிங்கள எல்லாம் பண்ணானா கொட்டுங்க. ஓங்கி கொட்டுங்க. கொட்டுங்கள சொல்றேன் கொட்டுங்க. கொட்டு கொட்டு நல்லா கொட்டு.